முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரைக்காக வேலூர் சென்றிருக்கும் நிலையில் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர் வேலூர் குப்பம் குடியாத்தம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் அதிமுக கூட்டணி வேட்பாளர் ஏ சி சண்முகத்தை ஆதரித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று மாலை பரப்புரை மேற்கொள்கிறார் இந்நிலையில் வேலூரில் முதலமைச்சர் பழனிசாமி தங்கியுள்ள தனியார் விடுதியில் அவருடைய முன்னிலையில் மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர் வேலூர் திமுக எம்எல்ஏ கார்த்திகேயனின் சகோதரர் பெருமாள் அவரின் அண்ணன் மகன் மற்றும் அமமுக மாவட்ட செயலாளர் வாசு காங்கிரஸ் மாவட்ட துணைத் தலைவர் மஸ்தான் உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த பல முக்கிய பிரமுகர்களை கலந்து கொண்ட பிறகு அதிமுக பேசிய சுற்றுச்சூழல் அமைச்சர் கே சி கருப்பண்ணன் திமுக கூபி கூபி அடைத்தாலும் அந்த கட்சியில் யாரும் இணைய மாட்டார்கள் என விமர்சித்தார் பொய்யான வாக்குறுதிகளை நம்பாமல் அவர்கள் செய்த தவறையெல்லாம் இன்றைக்கு அவர்கள் சரியாக நம்முடைய வேட்பாளர் வெற்றி பெற வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது இரண்டாம் நாளான இன்று வாணியம்பாடி சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட மல்லக்குப்பம் நாமநாயக்கன்பேட்டை பேட்டை ஆவாரங்குப்பம் திம்மாம்பேட்டை ஆகிய கிராமங்களில் திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்தர் காதரவா மு ஸ்டாலின் வாக்கு சேகரித்தார் இதன் ஒரு பகுதியாக தெக்கப்பட்டு கிராமத்திற்கு சென்ற ஸ்டாலினுக்கு கட்சியினர் உற்சாக வரவேற்பு அப்போது பொதுமக்களை சந்தித்து அவர்களிடம் குறைகளை கேட்டறிந்தார் அத்துடன் இளைஞர்கள் ஸ்டாலினுடன் உற்சாகமாக செல்பி எடுத்துக்கொண்டனா் வாணியம்பாடி தெக்குப்பட்டு பகுதியில் வாக்கு சேகரிப்பில் மு ஸ்டாலின் ஈடுபட்டிருந்த போது அவரை கண்டு மூதாட்டி ஒருவர் உணர்ச்சி வசப்பட்டு செய்வதறியாமல் திக்கு இதனையடுத்து அவரை கூப்பிட்டு வணங்கி மு ஸ்டாலின் ஆஸ்வாசப்படுத்தினாா்